அனைவருக்கும் வணக்கம். சிதுக்கமாட்டிக்கு ஒரு இருக்கிறேன். நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, MT4 அண்ட் MT5 பிளாட்ஃபார்முக்கு இஏ டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இஏன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் இல்லை ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்கன்னா, சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த இண்டிகேட்டரை வந்து நம்ம இஏவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். த பவர் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கை விட ரிவார்டு அதிகமாக இருக்கணும், அதுதான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 10 ரூபா ரிஸ்க் எடுக்கிறீங்க மார்க்கெட்டில் ஒரு ட்ரேட் போட்டு அப்படின்னா, உங்களோட ரிட்டர்ன் வந்து மினிமம் ஒரு 20 ரூபா இல்லை 30 ரூபாவது இருக்கணும். இட் மீன் ஒரு 2 to 3 times ஆகுது மினிமம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 ட்ரேட் பண்ணி 5 ட்ரேட் ப்ராஃபிட் 5 ட்ரேட் லாஸ் ஆனாலும் ஓவராலாக நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு லைவ் ட்ரேடில் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேஜர் அக்கௌண்ட் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் பண்ணியிருப்போம் அக்கௌண்ட்டை. இட் மீன் பே அவுட்டும் போட்டிருக்கோம். ஸோ அந்த அக்கௌண்ட்டோட பர்ஃபாமன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் கிளைண்ட்ஸு. அதே மாதிரி இன்வெஸ்டர் பாஸ்வேர்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டோட இன்வெஸ்டர் பாஸ்வேர்டில் நம்ம முதல் ஷேர் பண்ணியிருந்தோம், ஆனால் இப்போ வந்து ஷேர் பண்ணுறது இல்லை. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட அந்த இன்வெஸ்டர் பாஸ்வேர்டு வாங்குறவங்க வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ட்ரேட் பண்ண மாதிரி மற்ற பீப்புள்கிட்ட காமிச்சு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தது ஆக்சுவலாக நமக்கு. ஸோ அதனால் வந்து இன்வெஸ்டர் பாஸ்வேர்டு வந்து ஷேர் பண்ணுறதில்ல யாருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணுன்னாலும் நம்ம சொல்லி தந்துட்டுருக்கோம் ஆன்லைனில். ஸோ அதுக்கு ஒரு சார்ஜஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டில் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $1,62,000 வந்து பே அவுட் போட்டிருக்கு. இட் மீன் ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. ஸோ விட்ரால் அதிகமாக பண்ணியிருக்கு, ஆனால் ப்ராஃபிட் மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ $1,62,000, இட் மீன் நியர்லி பார்த்தீங்கன்னா அவர் 1 கோடியே 30 லட்ச ரூபா வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கு இந்த அக்கௌண்ட்டில். ஸோ இதோட எம்டிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு $28,000 வந்து இப்போ ட்ராடவுன் போயிட்டுருக்கு. இட் மீன் எம்டிஎம்மில் வந்து லாஸில் போயிட்டுருக்கு. ஸோ நேச்சுரல் கேஸ் திரும்பும்போது டெஃபினட்டாக அது வந்து ப்ராஃபிட்டில் வந்துடும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், நேச்சுரல் கேஸ்லாம் யாரெல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறீங்களோ தாராளமாக வாங்கி வைங்க. பிகாஸ் அது வந்து இன்னொரு 5 இயர்ஸில் கண்டிப்பாக மேலே போயிடும். இது போல் தான் க்ரூட் ஆயில் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணாங்க. இந்த கொரோனா டைமில் வந்து க்ரூட் ஆயில் வேகமாக இறங்குச்சு. ஸோ இறங்கும் போது எல்லோரும் வேடிக்கை பார்த்தாங்க. ஸோ அந்த டைமில் வாங்கி வச்சுருந்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய ஜாக்பாட் மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நேச்சுரல் கேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ வாங்கி வச்சிங்கன்னா பின்னால் இந்த ப்ரைஸ்லாம் கண்டிப்பாக பார்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நேச்சுரல் கேஸில். ஸோ நேச்சுரல் கேஸ் வாங்கி வைங்க. ஸோ ஒரு $7 to $8 வந்து கண்டிப்பாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ராபபிலிட்டினா என்னன்னு சொல்லியிருப்பேன், நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கை விட ரிவார்டு அதிகமாக இருக்கணும், அதுதான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், நீங்கள் மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 3 to 10% வந்து மினிமமாக எதிர்பார்க்கலான்னு. ஸோ அந்த அக்கௌண்ட் தான் இது. நான் லாஸ்ட் வீக் காமிக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5%, nearly 5% வந்து ப்ராஃபிட் இருந்தது. ஸோ நம்மளோட 10% வந்து இப்போ அச்சீவ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், $227 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். $2,000 இன்வெஸ்ட்மெண்ட் இது, நியர்லி ஒரு 11% வந்துருச்சு இப்போது ப்ராஃபிட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எதை பேஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணுது. இட் மீன் இங்கே வந்து எதுவும் மார்ட்டிங்கல் நம்ம எதுவும் யூஸ் பண்ணல, எதையுமே யூஸ் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஃபிக்ஸட் லாட் 0.01 அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கோல்டில் மட்டும் தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம், எல்லாமே ஃபிக்ஸட் லாட் தான். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராஃபிட் ரேட்ஸ் பாருங்கள், 28% தான் ப்ராஃபிட் ரேட்ஸு. லூசிங் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 71%. மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, மார்க்கெட் இல்லாதவங்களுக்கும் சரி, ஒரு ஒரு காமனான ஒரு பாயிண்ட் வந்து தெரிஞ்சிருக்கும், 80-20 அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 80-20 ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 100 முறை ட்ரை பண்ணிங்கன்னா 80 முறை ஃபெயில் ஆனாலும் 20 முறை கண்டிப்பாக பாஸ் ஆகும். அது ஒரு ரூல் இருக்குது, அது ஒரு யூனிவர்சல் ரூல் கூட சொல்லலாம் அதை. ஸோ நீங்கள் 100 முறை ட்ரை பண்ணுறீங்கன்னா 80 முறை ஃபெயில் ஆனாலும் 20 முறை கண்டிப்பாக பாஸ் ஆகும். ஸோ நீங்கள் 20 முறை பாஸ் ஆனாலே போதும், உங்களோட அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் வரணும்னா நீங்கள் ப்ராபபிலிட்டியை ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு பேட்டர்னை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க, என்னால் ப்ராஃபிட்டே பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் டெஃபினட்டாக நீங்களே நினச்சாலும் மார்க்கெட்டில் லாஸ் ஆக முடியாது.
ஸோ நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சாலும் சரி, கூட இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேர்த்துங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை மார்க்கெட் கண்டுபிடிங்க. பிகாஸ் மார்க்கெட் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் மூவ் ஆகுது. நம்ம என்ட்ராகிற ப்ரைஸ் தான் முக்கியமே தவிர வேறு எதுவுமே மார்க்கெட்டில் முக்கியமாக இல்லை. ஸோ தேங்க்யூ ட்ரேடர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.